அன்பு வைப்பது. அன்பு வைப்பது மூன்று வகைப்படும். ஒன்று, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொருவரை நேசிப்பது. இது மிகப்பெரிய இணைவைப்பு. அல்லாஹ் சொல்கிறான், நரகவாதிகள் அகிலத்தாரின் இரட்சகனுக்கு உங்களை நாம் சமமாக்கிவிட்டோம் என்று சொல்லுவார்கள். இது மிகப்பெரிய இணைவைப்பு. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் சிலர் அல்லாஹ் அன்றி அவனுக்கு நிகரானவர்களை ஒப்பானவர்களை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று. ஆகவே அன்பு வைப்பது இவர்களிடம் ஒன்று, அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவரை நேசிப்பது, அல்லது அல்லாஹ்வை விட நேசிப்பது, அல்லது அல்லாஹ்வை அறவே நேசிக்காது நிகரானவர்களை நேசிப்பது. இது எல்லாமே மிகப்பெரிய இணைவைப்பு தான். ஆகவே முதலாவது வகை, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொன்றை நேசிப்பது, அல்லது அல்லாஹ்வை விட அதிகம் நேசிப்பது, அல்லது அல்லாஹ்வை அறவே நேசிக்காது அவனுக்கு நிகரானவற்றை நேசிப்பது. இவ்வகை பெரிய இணைவைப்பை சாரும். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது. இது அவசியமானது. ஈமானின் முடிச்சுக்களில் மிக உறுதியானது, அல்லாஹ்வுக்காக ஒன்றை அல்லது ஒருவரை நேசிப்பது. மூன்றாவது, இயல்பாக ஏற்படக்கூடிய அன்பு. குழந்தைகளை, பெற்றோர்களை, மனைவியை, ஏன் இந்த குவைத் நாட்டை நேசிப்பதை சொல்லலாம். இது இயல்பான அன்பு. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை மாத்திரம், அல்லாஹ்வின் அன்பை விட இது முற்படுத்தப்படக்கூடாது. அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் குழந்தைகளும் உங்களுடைய செல்வங்களும் சோதனைதான்.